சாய்நாத் சாய்நாத் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முலுந்த் அப்படின்ற இடம் மும்பையில் இருக்குது, அங்கே தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம யாருடைய வீட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து கேஷவ் கவன்கர் அவருடைய வீட்டுக்கு தான் நம்ம வரோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம வந்திருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்திருக்கோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நிறைய ஷேக் ஆகி எடுத்து சரியில்லாமல் இருந்துச்சு. திரும்பவும் நம்ம வந்து ரீஷூட் பண்ணியிருக்கோம். உலகத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேஷவ் கவன்கர் இவருடைய வீட்டில் மட்டும்தான் பாபாவுடைய கஃப்னி இருக்குங்க. 1912 பாபா வந்து கேஷவ் கவன்கருக்கு இந்த கஃப்னியை கொடுப்பார். பாபா அவர் போட்டிருந்த கஃப்னியவே கேஷவ் கவன்கருக்கு கொடுப்பார். அப்போது கேஷவ் கவன்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக இருப்பார். அவர் வந்து ஷீரடிக்கு வந்து ஓடி வந்துடுவார். அவங்க குடும்பம் வந்து அவரை வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பையன், கேஷவ் கவன்கர் பையன், சின்ன பையனாக இருக்கும்போது தேடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு வாரம் வந்து அவர் ஷீரடியில் இருப்பார். அப்போ ஷீரடியில் இருக்கும்போது பாபா தன்னுடைய கஃப்னி போட்டிருந்த கஃப்னியவே தூக்கி கொடுத்துருவார். கொடுத்தவனே பார்த்தீங்கன்னா அப்போது மாதவராவ் தேஷ்பாண்டே ஷியாமா என்ன சொல்வார்னா, பாபா இவர் ரொம்ப சின்ன பையனாக இருக்கார், இவருக்கு வந்து இந்த கஃப்னியோட அருமை தெரியாது, இந்த பையன் பெரிய ஆளாக வந்ததுக்கு பிறகு நான் இந்த கஃப்னியை கொடுத்துட்றேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லுவார். அதே போல் அந்த கஃப்னி ஷியாமா கிட்டே இருந்துச்சு. ஷியாமா கிட்டே இருந்ததுக்கு பிறகு அப்புறம் என்ன ஆகும்னா, அவர் கொஞ்சம் பெரிய ஆளாகி பாபா கிட்ட வந்ததுக்கு பிறகு அந்த கஃப்னியை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேஷவ் கவன்கர்கிட்ட ஷியாமா வந்து திருப்பி ஒப்படைச்சிருவார். 1912 பாபா வந்து இந்த கஃப்னியை கொடுப்பார். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தம்பதியினர், அதில் வந்து அவர் தான் கேஷவ் கவன்கர். இந்த தம்பதியினர் தான் பார்த்திங்கன்னா 1954 பாபாவுடைய மூர்த்தி வந்து ஷிரடியில் பிரதிஷ்டை பண்ணுறாங்க. நம்மளுடைய ஆகம விதிப்படி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணாலும் தம்பதியினர் உட்காந்து தான் அந்த மூர்த்தியை வந்து பிரதிஷ்டை பண்ணணும். பாபாவோட மூர்த்தி ஷிரடியில் பிரதிஷ்டை பண்ண போது இந்த தம்பதியினர், இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தீங்களா, கேஷவ் கவன்கரும் அவருடைய மனைவியும் தான் உட்காந்து பாபாவுடைய மூர்த்தியை பிரதிஷ்டை பண்ணாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த கஃப்னி தாங்க. இது வந்து பாபா அவர் போட்ட கஃப்னியை கேஷவ் கவன்கருக்கு கொடுத்துருப்பார். இப்படி ஒரு கஃப்னி வந்து நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க. ஏன்னா ஷிரடியில் பாபா மியூசியத்தில் கூட இந்த மாதிரி நம்ம பாபாவுடைய கஃப்னி பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்க்குறீங்களா அந்த படத்தில் அவர் தான் கேஷவ் கவன்கர், அவர்கிட்ட தான் பாபா கஃப்னி கொடுத்துருப்பார். ஏன்னா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்டிச்சஸ் அந்த காலரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கஃப்னி முழுக்க நிறைய ஸ்டிச்சஸ் வந்து கிழிஞ்சது எல்லாமே பாபா வந்து பார்த்திங்கன்னா நூல் கண்டால் அவர் வந்து தச்சு 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 போட்டிருப்பார். அப்படிப்பட்ட கஃப்னி. நீங்கள் பாருங்கள் காலர் பட்டன் கூட அந்த காலத்தில் பாபா வந்து காலர் பட்டன் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் துணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் காலர் பட்டன் மாதிரி போட்டிருக்கார். இந்த கஃப்னி வந்து 1912 நம்மளுடைய கேஷவ் கவன்கருக்கு கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அவங்க
இவங்களுடைய வம்சாவளிகள் வந்து இந்த கஃப்னியை வந்து ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. இதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். இந்த கஃப்னி வந்து வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் பாபாவுடைய விஜயதசமி அன்னைக்கு மட்டும்தான் அவங்க வந்து திறப்பாங்க. இந்த கபோர்டிலிருந்து திறந்து பாபாவுடைய கஃப்னியை எடுப்பாங்க. அப்போ யாரும் தொட முடியாது, நம்ம பார்க்கலாம். திரும்ப விஜயதசமி முடிஞ்சோடனே உள்ளே வச்சுருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி லால்பாக் ராஜ், உங்களுக்கு வந்து தெரியும் மும்பையில் வந்து கணேஷா ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அதில் வந்து லால்பாக் ராஜ் அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா, லால்பாக் ராஜ்ன்றது கணபதி தான், கணேஷாவை வந்து பெயிண்ட் பண்ணுற அவங்களுடைய வம்சாவளிகள் தான் இந்த பாபாவுடைய மூர்த்தியை வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் பாபாவுடைய கஃப்னி. இந்த கஃப்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தினமும் வியாழக்கிழமை வந்து பூஜை பண்ணுறாங்க, ஈவினிங் வந்து பூஜை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா நாளும் சாயங்காலம் வந்து ஒரு சின்ன ஆரத்தி மாதிரி காட்டுறாங்க. நம்ம வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ கேஷவ் கவன்கருடைய மூத்த பையனே இருந்தார், அவரவே நம்ம பார்த்தோம். அவருக்கு வந்து வயசு வந்து பார்த்திங்கன்னா 95-96 வயசு இருக்கும் நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது. இப்போ நான் வந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் இறந்து போயிட்டாராம், பாபா கிட்டே போய் சேர்ந்துட்டார். நான் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். அவரை வந்து திரும்ப பார்க்கலான்னு நினச்சி தான் நான் வந்தேன், பட் அவரை பார்க்க முடியல. ஆனால் போன தடவை வந்ததுக்கும் இந்த தடவை வந்ததுக்கும் வித்தியாசம் என்னென்னா, போன தடவை வந்து எங்களால் கஃப்னியை அந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியலை, ரொம்ப டைட் ஷெடியூலாக இருந்துச்சு, டைமிங்கும் கிடையாது. ஆனால் இந்த தடவை பாபாவோட ஆசீர்வாதத்தில் ரொம்ப நல்லா எடுத்தோம். ரொம்ப பொறுமையாக நிதானமாக உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயிலாக கேட்டு எல்லாத்தையுமே எடுத்தோங்க. அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் எனர்ஜி இருந்துச்சுங்க, ரொம்ப 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 ஹை லெவல் எனர்ஜி இருந்துச்சு. என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ உணர்ந்தேன். ஏன்னா அப்படி இருந்துச்சு, உடம்பெல்லாம் அப்படியே ஒரு புல்லு ரிச்சிருச்சு. ஏன்னா பாபாவுடைய கஃப்னி 1912 அவர் போட்டு பயன்படுத்தின அந்த கஃப்னியே நம்ம பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோவை காட்டும் போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது. திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்தது வந்து பாபாவுடைய ஆசீர்வாதம் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ப்ளஸ் ஷிர்டிச்சே சாய்பாபான்ற ஒரு புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கேஷவ் கவன்கர் வந்து எழுதியிருப்பார், ஒரே இரவில் அவர் எழுதியிருப்பார். அந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாபாவே உட்காந்து நைட்டு உட்காந்து அவருக்கு சூட்சும ரூபத்தில் உட்காந்து எல்லாத்தையும் சொல்லி அவர் எழுதியிருப்பார். அந்த புத்தகம் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ விஷயங்கள் பாபா என்னென்னலாம் பண்ணார் எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக அந்த புத்தகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா லால்பாக் ராஜா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ண படம் பாபாவுக்கு. ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. நாங்கள் எங்களால் முடிஞ்சு இங்கே வந்து கஷ்டப்பட்டோம் வந்தோம். ஏன்னா நாங்கள் வந்தப்போ வந்து ஃபோன் நம்பர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ வந்தப்போ கூட இங்கே வந்தது கூட பாபாவுடைய ஒரு மிகப்பெரிய மிராக்கள் இங்கே நடந்துச்சு. நாங்கள் வர்றப்போ நாங்கள் வந்து வீடு பூட்டியிருக்கேன்னு சொல்லி கிளம்பி போயிருப்போம், ஆனால் பாபாவுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு பெரிய மிராக்கள் இங்கே நடந்துச்சு. ஒரு பொண்ணு வந்து எங்களுக்கு கரெக்டாக வந்து அவங்க வழிகாட்டி அவங்க வந்து கீயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இல்லாட்டினா கண்டிப்பாக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க முடியாது, எதுவுமே பார்த்துருக்க முடியாது. அதனால் அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு நாள் டீட்டெயில்டாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க, எப்படி நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம், என்ன நடந்துச்சு எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு நாள் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் மும்பையில் இருந்தீங்கன்னா முழுந்தத்துக்கு போங்க, முழுந்தத்தில் இந்த வீட்டுக்கு போய் பாபாவுடைய கஃப்னி வந்து வச்சுருக்க வீட்டில் போய் நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாபா கஃப்னி எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா, சரி இந்த ரூம் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ஓன்லி ஈவினிங் டைம் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ஸ்டே சின்ன பூஜை பண்ணுவாங்க. ஆனால் விஜயதசமி அப்போ பாபாவுடைய கஃப்னியவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸில் இருந்து எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் வெளியே பாபா கிட்டே வச்சுட்டு அந்த பாக்ஸை சுத்தம் பண்ணிவிட்டு திரும்ப உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியமான இடம் இந்த இடம். கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் சாய்நாத்.